கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமும் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆம், கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை பெருக பண்ண விரும்புகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு முன்பாக அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். இந்த வேத வசனம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஏன் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் என்றால், ஆபிரகாம் உண்மையுள்ளவராய் இருந்தார், நீதி உள்ளவராய் இருந்தார், கற்பனைகளை கை கொண்டார், நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டார் என்று ஆதியாகமம் 26:4 அங்கே சொல்லப்படுகிறது என பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை பெருக பண்ண விரும்புகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு முன்பாக அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். நாம் ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணுவதற்கு நாம் தகுதியாக வேண்டும். என்ன தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும், அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணம் செய்தால் போதும், வேத வசனங்களின்படியே வாழ்வதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும், உங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் நித்திய உடன்படிக்கை பண்ணினார். ஆகவே அவருடைய அந்த ஆசீர்வாதம் அவரோடு முடிந்து விடவில்லை. அவருடைய குமாரனாக ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26:4 சொல்லப்படுகிறது, 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களோடு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் திரளாய் பெருக பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதோடு கூட யாக்கோபு, ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு 3 யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 28:18 நாம் வாசிக்க முடியும். அதில் 28:13 அதற்கு கர்த்தர், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா! யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்து திரளாய் அவர்களை பெருக பண்ணினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் இன்னொரு ஒரு மனிதர் இருக்கிறார், தாவீது. தாவீதை கர்த்தர் கரவுநாடுகளின் பின்னே தெரிந்த தாவீதை உடன்படிக்கை பண்ணுகிறார், அவரை அரசனாய் மாற்றுகிறார். அதற்கு அடையாளமாய் அவருடைய குமாரனாகிய சாலமோன் இங்கே திருவசனத்திலே சொல்கிறார். அங்கே 1 Kings 8:23 சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். 24 தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தர்லினே, அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ க்ளோரி டு காட்! பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய தாசனோடு உங்களோடு கூட ஆசீர்வாதிக்கும்படி, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவர் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். அந்த உடன்படிக்கையை அவர் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சந்ததியிலே திரளான ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை கட்டளையிட விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு இதுவரையிலும் கீழ்ப்படியாமல், இதுவரையும் தேவனை நோக்கி கூப்பிடாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் நிச்சயமாய் உங்களை உங்களோடு உடன்படிக்கை பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் உங்கள் பட்சமாய் திரும்பி
உங்களோடு உடன்படிக்கை பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கணுமா? நேசிக்கிற தகப்பனே, இந்த மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறீரப்பா. எங்களை பெருக பண்ண நீர் விரும்புகிறீர். நாங்களும் உமக்கு முன்பாய் நீதியும் உத்தமமாய் இருந்து உம்முடைய பிரமாணங்களின்படி நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதவைகளையும் நாங்கள் எடுத்து போட்டு எங்களை சுத்தம் பண்ணுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி எங்களை பெருக பண்ணுவீராக. இந்த மாதம் ஆசீர்வதிப்பீராக. எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக. தொழிலை ஆசீர்வதிப்பீராக.